நள்ளிரவு 2 மணிக்கு 3 மணிக்கு பாகிஸ்தான் எல்லையில் சென்று குண்டு மழை பொய்துவிட்டு பாதுகாப்பா தெரிந்து வருகின்ற நம்முடைய விமானங்கள் ஒரு நிகழ்ச்சிகளில் கூட இந்திய அரசு தமிழ்நாட்டுடைய நலனையோ தமிழகத்துடைய நலனையோ தமிழர்களுடைய நலனையோ எதை பற்றியும் கவலை இல்லை. கல்லூரியில் படிக்க சென்ற மாணவர்களை கன்னட வாழ்க காவிரி கரகத்துக்கு சொந்தம் என்று தோப்புக்கரணம் போடவிட்டார்கள். 13 பேரை தூத்துக்குடியில் சுட்டா ஒரு இடங்கள் கிடையாது. எதற்காக எங்களை வாட்டுகிறீர்கள்? எதற்காக இன்று கெட்டு வழி சாலை இந்த மோடி கும்பல்களுக்கு ஒத்துவதற்கு ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் உலக மகா நாயகனா? அவர் பேர் கமலஹாசனா. நான் கேட்கிறேன் கமலஹாசன் அவர்களே, ஏற்கனவே ஒரு பிக் பாஸ் எடுத்தீங்க, ஏதோ ஒழுங்கா நடத்துவீங்க அப்படின்னு சொல்லி அதை மன்னித்து விட்டோம். இப்ப 2வது ஒரு பிக் பாஸை எடுத்து என் தமிழ்நாட்டின் பண்பாட்டை கலாச்சாரத்தை நாகரிகத்தை என் இளைய தலைமுறையின் நெஞ்சியில் நீங்கள் இன்றைக்கு வஞ்சத்தை வளர்க்கிறீர்கள், விஷத்தை கட்டி கொண்டிருக்கிறீர்கள். அதை அழித்தொழிக்க இன்றைக்கு இளைய தலைமுறை வீடு கொண்டு வீதிக்கு வந்தால் ஒரு விஜய் தொலைக்காட்சியுடைய பிக் பாஸ் நிகழ்ச்சியே நடக்காது. மத்திய அரசின் தொடர் தமிழர் விரோத தமிழக மக்கள் விரோத போக்கை கண்டித்து நடைபெறுகின்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர், கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர், அருமை சகோதரர் வேணுகோபால் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் தங்களால் இயன்ற அளவுக்கு தாய்மார்களையும் இளைஞர்களையும் அழைத்து வந்து போராட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு வலு சேர்த்திருக்கின்ற அருமை தோழர்கள் வெங்கட் அவர்களே, உமாராணி அவர்களே, அப்துல்லா அவர்களே, தேவராஜ் அவர்களே, அபிமான் அவர்களே, மணி அவர்களே, தர்மேஷ் அவர்களே, தாமரை முருகன் அவர்களே, விக்கி அவர்களே, முருகன் அவர்களே, வசந்த் அவர்களே, காளிதாசன் அவர்களே, முருகை வீரா அவர்களே, ராஜசேகர் அவர்களே, ராஜன் அவர்களே, சரவணன் எம்ஜிஆர் நகர் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பெருமளவில் ஊடக பத்திரிகை சார்பாக வந்து செய்தி சேகரித்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்களே, காவல்துறையின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் குறுகிய கால ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி அளித்து பாதுகாப்பு அளித்திருக்கிற காவல்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மோடி ஆட்சியை பொறுப்பேற்று ஒரு சில நாட்களில் ஏன் இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுத்தோம் என்பதை இங்கு எனக்கு முன்னால் பேசிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டும். தொடர்ந்து தமிழகம் திட்டமிட்டு வஞ்சிக்கப்படுகிறது. தொடர்ந்து தமிழகத்தின் உரிமைகள் திட்டமிட்டு பறிக்கப்படுகின்றன. இது எதர்ச்சியா நடப்பது என்பது அல்ல. இங்கு நடைபெறுகின்ற இந்த அத்தனை நிகழ்வுகள் என்பதும் மத்திய அரசால் திட்டமிட்டு குறிவைத்து தமிழருடைய உரிமையை, அவருடைய ஜனநாயக உரிமையை நசுக்கிற வேலையை மிக கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஏவர் விடுதலை, பேரறிவாளர் நளினி, முருகன், ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 7 பேருக்காக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் சட்டம் இயற்றி விடுதலை செய்யுங்கள், இந்திய அரசியலமைப்பு தந்த உரிமை என்று பிச்சை கேட்டுவிட்டது. ஆனா இன்னைக்கு பிச்சை போன இடத்துல இருக்கிற நரேந்திர மோடி பிச்சை போடல. சரி, அதுக்கு பிச்சை போடல, ஒக்கி புயல் வருது, தானே புயல் வருது, கஜா புயல் வருது, தமிழக மக்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். காப்பாற்றுவதற்கு விமானங்களை அனுப்புங்கள், கப்பல்களை அனுப்புங்கள், ஹெலிகாப்டர்களை அனுப்புங்கள் என்று சொன்னால் எங்கள் இந்திய அரசுக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் 26 மணிக்கு மேல பறக்காது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும் குரங்கணி தீ விபத்தில் எப்படி அங்கு 16க்கும் மேற்பட்ட உயிர்கள் கருகி செத்தன. நள்ளிரவு 2 மணிக்கு 3 மணிக்கு பாகிஸ்தான் எல்லையில் சென்று குண்டு மழை பொய்துவிட்டு பாதுகாப்பா தெரிந்து வருகின்ற நம்முடைய விமானங்கள் இங்கு இருக்கிற ஏழை கஞ்சிக்கு இல்லாத இந்த பாமர மக்கள் ஒரு இடத்தில் சென்று மாட்டிக்கொண்டார்கள். இயற்கை எண்ணெய் அங்கு எப்படி புயல் வெள்ளம் போல் அங்கு ஒரு காட்டு தீ ஏற்பட்டு உயிருக்கு போராடுகின்ற போது இந்தியிலே நரேந்திர மோடி அரசு மறுத்தது. சிங்களவன் தொடர்ந்து தமிழர்களை சொல்றான், தொடர்ந்து மீனவர்களை சொல்றான், தொடர்ந்து மீனவர்களை கைது செய்து இலங்கை சிறையில் அடைக்கிறான். நூற்றுக்கணக்கான மீனவ பெண்களுடைய தாலிகள் அறுக்கப்பட்டிருக்கின்றன. கவலை கிடையாது. இன்றைக்காச்சும் ஒரே ஒரு நாள் நான் வரி கட்ட என் சகோதரனும் என் அண்ணனும் மாமனும் மச்சானும் எந்த நேரத்திலும் இந்தியாவின் பாதுகாப்பிற்காக உயிரை தருவதற்கு ராணுவத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோமே
அந்த என் சகோதரனை இன மீனவ மக்களை சுட்டு பரவலை செய்கின்ற அந்த இலங்கை ராணுவத்தை திருப்பிச் சுடுவதற்கு ஒரே ஒரு நாள் என் இந்திய பேரரசு உத்தரவிட்டிருக்குமா சிந்திக்கணும். ஒரு நிகழ்ச்சிகளில் கூட இந்திய அரசு தமிழ்நாட்டுடைய நலனையோ தமிழகத்தினுடைய நலனையோ தமிழர்களுடைய நலனையோ எதை பற்றியும் கவலை இல்லை. காவேரிக்காக நம்ம போராடணும், ஒரு போராட்டம் ரெண்டு போராட்டமா எத்தனை போராட்டம். கர்நாடகத்தில் வாழ்ந்த நம்முடைய தமிழுடைய தாய்மாருடைய தாலிகள் அறுக்கப்பட்டன, நம்முடைய தமிழ்நாட்டு தொழிலாளர்களுடைய பேருந்துகள் 60க்கு மேற்பட்டு எரித்து தீக்கயமாக்கப்பட்டன. இங்கிருந்து வாயு ஏற்றி சென்ற நம்முடைய சகோதரர்கள் அடித்து அமரமாக்கி அடித்து உரைக்கப்பட்டான். கல்லூரியில் படிக்க சென்ற மாணவர்களை கன்னட வாழ்க காவேரி கரையோரத்துக்கு சொந்தம் என்று தோப்புக்கரணம் போட வைத்தார்கள். மத்திய அரசு வாய் திறந்ததா? பக்கத்தில் ஆந்திரத்தில் கூலிக்கு வேலை செய்ய சென்ற அப்பாவி தமிழர்களை பிடித்து கட்டி வைத்து 21 முறை காக்கை குருவி சுடுவது போல் ஆந்திர அரசு சுட்டுக் கொண்டான். கேட்டா செம்மரை கடத்த வந்தாங்கண்ணா, 3000 பேரை கொத்தனாரா சித்தாரா காய்கறி விற்கவா வியாபாரத்துக்கு போன தமிழ் மூஞ்சியும் தெரிஞ்சுச்சுனா அவங்க தெலுங்கு பேச தெரியலனாக்கா அவன் தமிழ் முத்திரை குத்தி 3000 பேரை ஆந்திர சிறையில வச்சு இன்னி வரைக்கும் சிறையிலேயே கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட பேர் செத்து இருக்கிறான். இதுக்கு ஒரு அரசு இருக்கு, இதுக்கு ஒரு உள்துறை இருக்கு, இதுக்கு ஒரு டிஜிபி இருக்கிறான். கேட்க துப்பு கிடையாது. கேட்கிறேன், இந்த அநியாயம் இந்த மக்களும் இந்த நாட்டில் இந்த மாநிலத்தில் இந்தியாவில் இந்த மாநிலத்தில் எங்கேயாவது நடக்குமா? எங்கேயாவது நடக்குமா? மீனவ சுட்டாலும் கேள்வி இல்ல. தூத்துக்குடியில 13 பேர் என்ன செஞ்சா செல்லைட்டு ஒரு ஆலை, அந்த ஆலையிலிருந்து வெளியேற கழிவு, அவன் வெளியேற்ற நச்சு புகை எங்களை மாறடைக்க செய்கிறது, எங்களை நிம்ம செய்கிறது, எங்களுக்கு நுழைய பாதிப்பேற்படுகிறது. அதனால் இந்த ஆலை எங்களுக்கு வேண்டாம் என்று போராடினான். 12 வகுப்பு படித்த ஒரு தங்கையை நீ ஆலைக்கு எதிராக எடுத்து கேள்வி கேட்கிறாய் என்று நரேந்திர மோடி அரசு உத்தரவு போட்டவுடனே இங்கே நிற்கிற என் சகோதரன் என் ரத்த உறவு என் தமிழ்நாட்டு காவல்துறை இயந்திர துப்பாக்கிகளை கொண்டு வாயில் சுட்டு படுகொலை செய்கிறார். கேட்பதற்கு நாடி இல்லை. எடப்பாடிகள் வாய் திறக்கவில்லை, மோடிகள் வாய் திறக்கவில்லை. ஒரு உயிர் போச்சுனாக்கா நரேந்திர மோடி வாய் திறக்கிறாருங்க, ஆனா 21 பேரை காக்கை குறிய சொல்ற மாதிரி சுட்டான், ஒரு இரங்கல் கிடையாது. 13 பேரை தூத்துக்குடியில சுட்டா, ஒரு இரங்கல் கிடையாது. பிரிச்சோனியன் மீனவன் மீன் பிடிக்க போன அவனை சுட்டா, ஒரு இரங்கல் கிடையாது. நாம் எண்ணி பார்க்க வேண்டும், எந்த மண்ணில் வாழ்கிறோம், எந்த நிலத்தில் வாழ்கிறோம், யாருக்கு வரி கட்டுகிறோம், எந்த தேசத்தின் இறையாண்மைக்கு கீழ் வாழ்கிறோம். தமிழர்களாக இந்த மண்ணில் நாம் பிறந்ததை தவிர என்ன தவறு செய்தோம்? பக்கத்து 10 மைல் தூரத்தில் இலங்கை தீவில் ஈழத்தீவில் 1.5 லட்சம் தமிழ் மக்களை கொன்று குவித்தான். இன்னைக்கு உங்களை மாரி பொட்டும் பூவுமா இருக்க வேண்டிய என் தாய்மார்கள் 1.5 லட்சம் பேர் தாலி இறக்கப்பட்டிருக்கிறாங்க. 12 வயது 16 வயது 15 வயது என் பூக்கள் வெற்றுக்கள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. உலக தேசிய இனத்தின் தலைவன், தமிழ் இனத்தின் தலைவன், எனது வேறுபட பிரபாகரன் என்கிற அவருடைய அன்பு மகன் என்பதற்காக அந்த 12 வயது பாலகன் பாலச்சந்திரனை நெஞ்சில் துப்பாக்கி குண்டுகள் துளைத்தெடுத்து அங்கு செத்து கிடந்தான். பிரபாகரனை பெற்றதற்காக அந்த தாய் அங்கு இருந்தால் இந்த தேசம் மருத்துவ சிகிச்சை அளிக்க மறுத்து திருப்பி அனுப்பிய விமானத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அவருடைய தந்தையார் என்பதற்காக வயதான வேறுபிள்ளை உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை தர மறுத்து செத்து மடிந்தார். சார்லஸ் ஆண்டன் என்று சொல்லக்கூடிய பிரபாகரனுடைய முதல் மகன் போர்க்களத்தில் வீரச்சாவை தழுவிக்கொண்டார். அவருடைய அன்பு மகள் போர்க்களத்தில் வீரச்சாவை தழுவிக்கொண்டார். பிரபாகரனுடைய காதல் மனைவியும் கடைசி நிமிடம் வரை களத்தில் நின்று அந்த மண்ணின் விடுதலைக்காக உயிரை தியாகம் செய்தார்கள். இந்திய தேசம் இறங்கியதா? வாய் திறந்ததா? கிரிக்கெட் நேற்று விளையாடினார்களாக போராடினார்களாம். நரேந்திர மோடி அவர்களே, கிரிக்கெட்டில் வெற்றி பெற உங்கள் தேசத்தின் வீரர்கள் போராடினார்கள் என்று சொல்கின்றீர்களே, எங்கள் தொப்புக்கொடி உறவுகள் உலக அரங்கில் தமிழுக்கு என்று ஒரு நாட்டுக்காக 25 ஆண்டு காலமாக வேண்டி 50,000 உயிரை கொடுத்து போராடினார்களே, அதை குறித்து உங்கள் ட்விட்டரில் ஒரே ஒரு பதிவு உண்டா? அந்த ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று எங்கள் 7 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்கள் அரசாங்கம் அன்றைய அம்மையார் முதலமைச்சர் அவர்கள் போட்ட தீர்மானத்தை அங்கீகரித்திருக்கிறார். அதை குறித்து உங்கள் அவையில் ஒரு விவாதம் உண்டா? உங்கள் நாடாளுமன்றத்தில் உங்கள் பாராளுமன்றத்தில் ஒரே ஒரு விவாதம் உண்டா? அதை கேட்கிறோம். என்ன பாவம் செய்தோம்? எதற்காக எங்களை வாட்டுகிறீர்கள்? எதற்காக இன்றைக்கு 8 மணி சாலை? யாருக்காக? எந்த பணக்கார பன்னாட்டு பெரும் நிறுவனங்களுக்காக?
இங்கே உட்கார்ந்து இருக்கிற தலையில் எண்ணெய் இல்லாமல் ஒரு குண்டூரி மணி வீசிய அளவுக்கு கூட தன்னம் இல்லாமல் இன்னமும் உழைக்கின்ற ஏழை கூலிகளாக இருக்கிற இந்த தலைவருக்காக இங்கே உட்கார்ந்து இருக்கிற இந்த மக்களுக்கும் அந்த எட்டு வழிச்சாலையால் எங்களுக்கு என்னடா நன்மை, எங்களுக்கு என்ன லாபம்? சென்னையை விட்டு நாங்கள் கடற்கரைக்கு போகணும்னா போல்கட்ட போட்டுட்டு கூடா வருகின்ற சொந்த ஊர் மதுரை விழுப்புரத்தில் கடலூர் கள்ளக்குறிச்சியிலிருந்து வந்து ஏதோ சென்னையில பத்தொன்பதுல சேர்த்து கீழே வைத்து போச்சுக்கலாம்னு வந்து இங்க தங்கிட்டு ஒரு தீபாவளி பொங்கல் ஊருக்கு போனா 200 ரூபாய்னு கேட்கிறேன். இது அநியாயம் இல்லையா? இது அக்கிரமம் இல்லையா? இது கேட்டால் நாங்கள் தேச விரோதிகளா? நாங்கள் பிரிவினவாதிகளா? நாங்கள் ஆண்டி இந்தியன்களா? வெளி பார்க்க வேண்டும். இந்திய அரசாங்கம் என்பது இந்திய நாட்டில் வாழ்கிற 100 கோடி மக்களுக்கு மேற்பட்ட அனைவருடைய உரிமையும் அவருடைய வாழ்வுரிமையும் அனைவருடைய அந்த விடுதலைக்கான உரிமையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது அல்லவா? ஏன் நீங்கள் சூத்திர மக்களை புறக்கணிக்கிறீர்கள்? எதற்காக உலகத்தில் பல நாடுகளில் விரட்டப்பட்ட அணுகுளைகளை கொண்டு வந்து அணு கழிவுகளை கொண்டு வந்து எதுக்குற எங்க குளங்குளத்தில் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அப்ப எங்கள் முதியவர்கள் எங்கள் உதயகுமாரனுடைய போராட்ட போராளிகளுக்கு மீது ஏன் அண்ட பழி சுமத்துகின்றீர்கள், அபாட பழி சுமத்துகின்றீர்கள்? நான் கேட்கிறேன், இந்திய அரசு நேர்மையோடு நியாயத்தோடு இதை எதிர்த்து போராடுகின்ற பூவகை நண்பர் சுந்தரராஜனோடு உதயகுமாரனோடு இந்த அணுமுறையால் பாதிப்பு இல்லை என்பதை ஒரே நாளை விவாதிப்பதற்கு ஒரு அணுசக்தி துறையுடைய தலைவர் அத்துலகத்தின் முன்னிலை விவாதிப்பதற்கு தயாரா? இல்லை. நான் 2 முறை எம்எல்ஏ ஆக இருந்தவன், சட்டமன்றத்தின் பல பொறுப்புகளை வைத்தவன். நான் கேட்கிறேன், இந்திய அரசே பிரபலவர்களே, அணு உலை வெடித்தால் எந்த உயிருக்கும் எந்த காவலைகளுக்கும் எந்த உயிர்களுக்கும் சிறு சேதம் இல்லாமல் அதை பாதுகாத்துக் கொள்கிற தக்கத்துக் கொள்கிற ஆற்றலை இந்தியா வளர்த்திருக்கிறது என்று என்னோடு ஒரு மந்திரிகள் வாய்ப்பிற்கு தயாரா கேட்கிறார். ஏதோ ஒரு நாட்டிலிருந்து மருத்துவ கழிவை சென்னை துறைமுகத்தை நோக்கி ஏற்றி வந்த ஒரு கப்பல் இன்னொரு நங்கோல் விடுகின்ற போது இன்னொரு கப்பலோட மோதிய போது அந்த மருத்துவ கழிவுகள் அந்த கடலில் கலந்த போது அந்த சென்னை மாநகர மக்கள் மீன் வாங்கி சாப்பிடுறாங்களே, இந்த சென்னை எல்லைக்குள் கடலுக்குள் அந்த மீன் வாங்கி சாப்பிடுறாங்களே, அந்த மீனுக்கு உணவாக போன அந்த விஷம் கலந்த அந்த மருத்துவ கழிவுகளை இந்திய தேசமே, இந்திய நரேந்திர மோடியே ஒரு அரசு கக்கூசுக்கு பயன்படுத்த வாளியை கொண்டு தான் அப்புறப்படுத்தின. சொல்லு, ஒரு கடல்ல ஒரு கப்பல் இருந்து கழிவு கலந்து போச்சு, அதை ஒரு பக்கிட்ட கொண்டு அள்ளி அப்புறப்படுத்துற நீ, அணு உலை என்பது 1000 ஆண்டுகளான அதனுடைய செயல் இயக்கத்தை அதனுடைய வீரியத்தை அதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முடியாத அந்த அணு கழிவுகளை எங்கள் கூடங்குளத்தில் புதைப்பே என்று சொன்னால், அந்த அணு உலையை அடுக்கடுக்காக என் மண்ணில் நிறுவு என்று சொன்னால், ஒரு காலத்தில் ஒரு விபத்து என்று ஏற்பட்டு விட்டால் அங்கே சுற்றி வாழ்கிற மீனவர் மக்களுக்கோ உள்ளூர் மக்களுக்கோ என் தாய்மார்களுக்கோ குழந்தை செல்வங்களுக்கோ முதியவர்களுக்கோ அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு உன்னிடத்தில் என்ன நவீன தொழில்நுட்பம் இருக்காது, என்ன நவீன கருவிகள் இருக்காது என்று வேண்பவர்கள் கேட்டால் வளர்ச்சிக்கு எதிரானவன், வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் நாங்கள், மின்சார உற்பத்திக்கு எதிரானவர்கள். ஏன் காற்றாலை மின்சார உற்பத்தி எடுக்கக்கூடாதா? சூரிய ஒளி மின்சார உற்பத்தி எடுக்கக்கூடாதா? நீர் ஆற்றுநீர்களில் மின்சார உற்பத்தி எடுக்கக்கூடாதா? அதற்கான சித்தங்கள் என்ன? பெருந்தலைவர் இன்றைக்கு காமராஜர் காலத்தில் உருவாக்கப்பட்ட 100 கணக்கான மின் திட்டங்கள் கிடப்பில் கிடக்கின்றனவே, அனல் மின் நிலையங்கள் உருவாக்கப்படவில்லையா? ஆனா நீங்க அணுமின் நிலையம் வேணும், எதுக்கு? உங்களுக்கு அணு வேணும். அணு ஆயுத போருக்கு அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு சீனாவுக்கு ஜப்பானுக்கு நீங்க நிக்கணும். இல்ல, நீங்க பாகிஸ்தான மிரட்ட, பங்களாதேஷ மிரட்ட, இருக்கிற இலங்கையை மிரட்ட, உங்களுடைய அரசியல் ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு நான் உலகத்தில் ஒரு வளர்ந்து வருகிற வல்லரசு நாடு என்று காட்டிக்கொள்வதற்கு வேண்டும். அதற்கு பலியாவது நாங்கள். எங்களுக்கு பரிசு புற்றுநோய், கண் பார்வை, கர்ப்பப்பை கோளாறு, மாதவிடாய் காலங்களில் தள்ளி போகின்ற வயிற்று பிரச்சனை என் பெண்களுக்கு, இந்த துன்பத்தை இந்த துயரத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம். தூத்துக்குடியில் நாங்கள் அனுபவிக்கிறோம். கடலூர் சிப்காட்டில் நாங்கள் அனுபவிக்கிறோம். இன்றைக்கு கோரங்குளத்தில் என்று சொன்னால் எங்களை பார்த்து சொல்கிறார்கள், இவர்களை எல்லாம் கண்காணிக்க வேண்டும், இவர்கள் பின்புறத்தை விசாரிக்க வேண்டும். ஆம், இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த மொழியையும் இந்த இனத்தையும் நேசிக்கின்ற எங்களை விசாரியுங்கள். நாங்கள் இந்த மக்களுக்கானவர்கள், இந்த மண்ணுக்கானவர்கள், இந்த மொழிக்கானவர்கள், இந்த இனத்துக்கானவர்கள் என்று தெரியும். சொல்லுங்க, நீங்க பண்ற ஒரு திட்டம் நான் கேட்கிறேன், கேரளாவில் அனுபவிச்சாங்க, இந்த அணுவலைய ஆந்திராவில் அனுபவிச்சாங்க, சொல்லுங்க. நீட்டு
இங்க உட்கார்ந்து இருக்க நான் கேட்கிறேன், என் தாய்மார்கள் எல்லாரும் கவனமா கேட்டு கை தூக்குங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த கிட்டத்தட்ட 200 தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கீங்க. 200 தாய்மார்கள் வீட்டுல எந்த வீட்டு பிள்ளையாவது உங்க வீட்டு பிள்ளை நீட்டுங்கிற அந்த எக்ஸாமுக்கு உங்க வீட்டு பிள்ளைய கோச்சிங்க்கு 2 லட்சம் ரூபாய் கட்டி படிக்க வச்சு என் பிள்ளைய அதை பாஸ் பண்ண வச்சு நான் எம்பிபிசி டாக்டரா என்னால ஆக்க முடியும், அதுக்கு தகுதி உள்ளதான் நான் அப்படின்னு எந்த ஒரு தாய்மாராவது உங்களால முடியுமா? முடியுமா? முடியாதுன்ற கை தூக்குங்க. யாராலையும் முடியாது. நான் கேட்கிறேன், 200 தாய்மார்கள் சுத்த என் தமிழச்சி இங்க தாய்மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் வாழ்ந்து இந்த மண்ணில் வளர்ந்து இந்த மண்ணிலே மடியக்கூடிய இந்த 200 தமிழச்சி தாய்கள் பெற்ற பிள்ளைகள் மருத்துவராக முடியாது. 2000 மயிலுக்கும் அப்பால் இருந்து எங்கே இருந்து ஒரு இந்திக்காரன் என் மருத்துவமனைகள் என் வழிப்படத்தில் என் தாத்தா என் தூட்டம் கட்டிய மருத்துவக் கல்லூரி இடங்களை அவன் ஈஸியாக கைப்பற்றி கொண்டு அவன் படித்து பட்டம் பெற்று நாளைக்கு பீகாருக்கு உத்தரப்பிரதேசுக்கு ராஜஸ்தானுக்கு டெல்லியிலே படி செல்வான். அவன் இன்னும் 5 லட்சம் 10 லட்சம் மணிக்காக அமெரிக்கா செல்வான். அவன் இந்தியாவை செத்து மடிவோம். என்ன அநியாயம், என்ன அநியாயம்! இங்க இருக்கிற கீழ்பாக்கம் மருத்துவக் கல்லூரி, இங்க இருக்கிற அரசு பொது மருத்துவமனை, இங்க இருக்கிற ஸ்டாலி மருத்துவக் கல்லூரி, இந்த மருத்துவக் கல்லூரியை படிப்பதற்கான இடங்களை உருவாக்கியது தமிழ் அரசு. எங்களுடைய வழிபாட்டு நாங்கள் எங்களால் உருவாக்கப்பட்ட எங்கள் அரசு பார்த்து எங்களுக்கு படிக்க இடமில்லை. இதை கேட்டா நாங்க எதிரிகள். எவ்வளவு பெரிய அநியாயம்! இன்னும் 10 ஆண்டு கடித்து கழித்து இந்த நாட்டிலே இதய நோய்க்கு, இதய நோய்க்கு, மூல பாதிப்புக்கு, மாத்தூர் உடவுறுப்புக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து பணியாற்றுவதற்கு சூப்பர் சர்ஜன் என்று சொல்லக்கூடிய மூத்த மருத்துவர்கள் கிடைக்க மாட்டார்கள். காரணம், அந்த இடங்களை எல்லாம் அண்டை நாட்டுக்காரன் பீகார்காரன் உத்தரப்பிரதேசன் ராஜஸ்தான்காரன் டெல்லிக்காரன் பாட்பாக்காரன் கைப்பற்றிக் கொள்கிறான். நாளைக்கு வயது மூப்பு ஏற்பட்டு விட்டால் இவர்களுக்கு இந்த சிகிச்சை அளிப்பதற்கு, இந்த கிட்னி மாற்று சிகிச்சை அளிப்பதற்கு, இந்த இதய மாற்று சிகிச்சை அளிப்பதற்கு இந்தியா உலகத்திலேயே தெற்காசியாவிலேயே ஒரு மாபெரும் மருத்துவ மாநகரமாக சந்தையை காதலிக்கின்றீர்களே என்றுதான் என் தங்கை அனிதா கேட்பா. என் தங்கை எதற்காக செத்தா? 1200 மதிப்பெண்களுக்கு ஒரு சாதாரண தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் ஒரு சேரியில் பிறந்த ஒரு பெண் 1170 மதிப்பெண்களை எடுத்து எனக்கு படிப்பதற்கு மருத்துவம் தா என்று கேட்டால் உனக்கு தர முடியாது என்று சொன்னால் மோடி அவர் உயிரை மாய்த்துக் கொண்டார். நான் கேட்கிறேன், மொத்த மதிப்பெண்ணே 1200 தான்டா. அப்பா கூலி தொழிலாளி திருச்சியில, அம்மா களவட்ட போற கூலி, 13 அடிக்கு மொத்த வீடு, அந்த வீட்டுல படிச்ச என் அனிதா 1200 மொத்த மதிப்பெண்ணுக்கு 1170 மதிப்பெண் எடுத்துவிட்டு எனக்கு நான் டாக்டர் ஆவதற்கு தகுதி இருக்கிறது என்று கேட்டு நின்றால் நீ எல்லாம் தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு உனக்கு எல்லாம் அந்த படிப்புக்கு இடம் கெடவுன்னு சொல்றானே மோடி, அந்த மோடி எதிர்த்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது என் தாய்மார்களே, என் பொதுமக்களை என்னை உறவு கொள்ள வேண்டும். இந்த போராட்டம் அரசியலுக்கான போராட்டம் அல்ல, ஓட்டுக்கான போராட்டம் அல்ல. நாடாளுமன்ற தேர்வு முடிந்து விட்டது. அடுத்த சட்டமன்ற தேர்தல் 2021 இந்த போராட்டம் இன்னும் மிச்சம் சொச்சம் இருக்கின்ற இந்த சமூக நீதியை குறிதோண்டி புதைக்கிற இந்த அநியாய அக்கிரமக்காரர்களே இன்னைக்கு 10% இடஒதுக்கீடுகிறார். நான் கேட்கிறேன், 10% அந்த மக்கள் இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் கொடுங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. எண்ணிக்கையில் குறைவாக இருப்பவர்களுக்கு அதிகமாகவும் அதிகமாக இருக்கிறவர்களுக்கு குறைவாகவும் கொடுப்பது என்ன சமூக நீதி? இதற்கு ஒரு அரசாங்கம், இதற்கு ஒரு சட்டமன்றம், இதற்கு ஒரு நாடாளுமன்றம், இதற்கு ஒரு பிரதமர், இதற்கு ஒரு அமைச்சரவையா என்றுதான் வேறுமுறை கேட்கிறார். நான் எந்த சாதிக்கும் எதிரானவன் அல்ல, நான் எந்த மதத்திற்கும் எதிரானவன் அல்ல. நரேந்திர மோடி கும்பல் என்ன சொல்கிறது, இந்துக்கள் மட்டும்தான் வாழ வேண்டும், முகமதியர்கள் இந்தியா விட்டு வெளியேறுகிறார், கிறிஸ்துவ ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது. நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற தாய்மார்கள் பெரியவர்கள் உங்களுக்கு முஸ்லிம் நண்பர்கள் இல்லாத குடும்பங்கள் உண்டா? கிறிஸ்துவ நண்பர்கள் இல்லாத குடும்பங்கள் உண்டா? ஆனால் ஒரு மத தூஷத்தை, ஒரு மத வெறியை, ஒரு மத மோதலை உருவாக்கி ஒரு அரசியல் செய்கிற போக்கை ஏன் உருவாக்குகிறீர்கள் சொல்லுங்க? இன்னைக்கு வரலாற்றில் அநியாயமாக ஒரு முஸ்லிம் சகோதரர்களை வெட்டிப்படுகிற செய்கிறார்கள். எதற்காக கேட்டா அவன் சொல்றான், ஏதோ ஒரு கோஷம் போடணுமா, பாரத் மாலக்கு ஜே, அப்புறம் ஜெயஸ்ரீ ராம். ஒண்ணுமே இல்ல தாய்மார்களே, ஒரு அப்பாவி முஸ்லீம் நடந்து போறான், அவன் இந்த RSS இது அந்த வெறிபிடித்த ஒரு கூட்டம் வருது, காவிய கட்டண கூட்டம் வந்து நின்று சொல்றான் அவன் ஜெயஸ்ரீ ராம் போகப்படும். அவனுடைய மதம் முஸ்லீம் இஸ்லாம், அவன் ஏற்றுக்கொண்ட கடவுள் நபிகள் நாயகன் அல்லாஹ், அவன் அவரை தொழுது செய்வான் 5 வேளை, அது அவருடைய ரைட்ஸ். ஒரு கிறிஸ்தவன் அவன் சர்ச்சுக்கு போய் அவர் மாதாவியோ வழிபடுது, அவனுக்கான வழிபாட்டு உரிமை.
ஆனா இந்த மோடி கோட்டை என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் நீ கூடாது, இது இந்து நாடு, இது இந்தியா, நான் சொல்றதா நீ கேட்கணும். மாட்டுக்கறி நீ தின்னக்கூடாதுன்னா தின்னக்கூடாது, நீ இந்துராம் சொன்னா இந்துராம் சொல்லணும் அப்படி என்று சொல்லி நேற்றைய முன்தினம் அப்பாவி இளைஞர்களை அநியாயமாக நடுரோட்டில் வெட்டி படுகொலை செய்திருக்கிறோம். சொல்லுங்க, திருப்பூர்ல அநியாயமா நேற்றைக்கு ஒரு படுகொலை நடந்திருக்கு, ஒரு முஸ்லீம் என்கிற காரணத்திற்காகவே. இந்த வெறியை நாங்கள் எதிர்க்கிறோம், இந்த மத வெறியை நாங்கள் எதிர்க்கிறோம், இந்த மத ஆதிக்கத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், இந்த அநியாய அக்கிரம சட்டங்களை எதிர்க்கிறோம், இந்த நீட்டை எதிர்க்கிறோம், அணுகுளையை எதிர்க்கிறோம், எட்டு வழி சாலையை எதிர்க்கிறோம், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்க்கிறோம், மீட்டரை எதிர்க்கிறோம், எதற்காக எதிர்க்கிறோம், என் மக்களை பாதுகாப்பதற்காக எதிர்க்கிறோம். நாங்கள் அண்ணன் தம்பிகளாக, என்னுடைய இனம் உலகத்திற்கே கல் தோன்றி மண் தோன்றா மூத்த குடி, உலகத்துக்கே வாழ்வியலை ஒப்புவித்த ஒரு இனம், உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழ் மொழி என் தாய்மொழி. ஆனால் இந்த பிறவி கொண்ட இனம் இன்றைக்கு மதத்தின் பெயராலும் சாதியத்தின் பெயராலும் நாங்கள் அடித்துக் கொண்டு சாக வேண்டும், வெட்டி கொண்டு சாக வேண்டும், எங்களை நாங்களே இன்றைக்கு அழித்துக் கொள்ள வேண்டும். அதனூடாக ஒரு பெரும் இந்து கூட்டத்தின் வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டின் கோலச்ச வேண்டும், ஆச்சரியத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதை தவிர நரேந்திர மோடி குமரர்களுக்கு எந்த அஜெண்டாவும் இல்லை. அதை தோதிப்பதற்காகத்தான் நீ பாருங்க, பெட்ரோல் விலை மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாவது, இன்னைக்கு 3 ரூபாய் இருக்கு, டீசல் 2.50 இருக்கு. யார் கேட்கறா டீசல் பெட்ரோல் விலை ஏறினா காய்கறி விலை ஏறுமா ஏறாதா, பூண்டு மிளகாய் வெங்காயம் கத்திரிக்காய் கொத்தமல்லி ஏறுமா ஏறாதா, அப்ப யார் கேக்குறது? நமக்கு வாட்சி எடப்பாடி கேக்குறாரா? கேட்க மாட்டான். நீட்டுவா திருச்சிக்கு, ஜிஎஸ்டியா போட்டுக்கு, எட்டு வயசாலே போட்டுக்கு, சிலிண்டர் வழியா ஏத்துக்கு, ஒரே காய்கறி விலையா ஏத்துக்கு, பருப்பு விலையா ஏத்துக்கு, எண்ணெய் விலையா ஏத்துக்கு, தமிழ்நாட்டில் உனக்கு என்ன வேணும்? குடிக்க தண்ணி இல்லைங்க. எனக்கு தெரிந்து சுதந்திர இந்தியாவின் 70 ஆண்டு கால வரலாற்றில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசாங்கம் அறிவிப்பு இருக்கிறது, உங்கள் கைவறிகளை பயன்படுத்தாதீர்கள். கட்சியா சொன்னா நீங்க யாரும் காலக்கடனை கழிச்சிட்டு கழுவாதீங்கன்னு சொல்றான். இதுக்கு ஒரு அரசாங்கமா? கேடுகட்ட அரசாங்கம். கார் கழுவாதீங்க, டூ வீலர் கழுவாதீங்க, துப்பு இருக்கா? இந்த போரூர் ஏரி இருக்கு, செம்பரம்பாக்கம் ஏரி இருக்கு, போய் பாருங்க எவ்வளவு தூசி, எவ்வளவு அசிங்க, எவ்வளவு குப்பை, எவ்வளவு கழிவு. இப்ப தண்ணி இல்ல, காஞ்சி போய் கிடக்குல்ல, போய் போக்குவரத்து அதிகாரிகளை கூட்டு போய் வச்சு பொக்கிங்களை வச்சு அழகா சுத்தம் பண்ணி நீட்டா கம்பி வலை போட்டு அந்த கார் கழுவ விடாம, குளிக்க விடாம, எருமாட்ட கழுவ விடாம, லாரிக்கரில் கழுவ விடாம, கண்டல கொண்டு அதை கலக்க விடாம பாதுகாத்து அந்த தண்ணியை சென்னை மக்களுக்கு வடிகட்டி அனுப்புறல்ல. அப்புறம் எப்படி அங்க வரும் போய் காலரை ஏன் பரவோம்? எங்க பாதுகாக்கிற, எங்க ஒழுங்கு, எந்த டிரைனேஜ், என்ன அரசாங்கம், வெங்காய அரசாங்கம், கூடுதல் அரசாங்கம் கேட்ட கோபம் வருது உங்களுக்கு? வெக்கமான சூடு சொல்ல, 70 ஆண்டு இந்தியாவுடைய வரலாற்றில் நேற்று கூட இந்திய நாட்டுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த ஒருவர் கேட்டிருக்கிறாரே, நான் இதற்காக போராட்டம் எடுத்திருக்கிறாரே, இன்னும் உலகத்தின் வரலாற்றில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த டிரைனேஜ் என்று சொல்லக்கூடிய இந்த சென்னை மாநகரத்துடைய கழிவுகளை அகற்றுவதற்கு மனிதர்களை அந்த சலக்குழிக்குள் இறக்கிறீர்களே. இந்த மலத்தை, மலத்துக்குள்ளே இறங்கி அந்த மலத்தை அழறான இந்த அவலத்தை தந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், உங்கள் விஞ்ஞானம், உங்கள் அரசு என்னது? ஒரே ஏவுகணையில எத்தனை பேர் ராக்கெட்டை செலுத்துறாங்களா? வரவேற்கிறோம், பாராட்டுறோம். அதே விஞ்ஞானம், அதே உங்கள் அறிவியல், இந்த மனித மலத்தை, மனித மனித கழிவை மனிதனே இந்த மலக்குழிக்கு இறங்கி அகற்றுகிறானே, அதை அழுவதற்கு ஒரு கருவியை கண்டுபிடிக்க நரேந்திர மோடியை உன்னை நான் வணங்குகிறேன், உன்னை பாராட்டுகிறேன். அதை செய்ய துப்புறங்க, உனக்கு கேட்கிறேன், 5 வருஷம் முடிச்சேன், 5 வருஷம் முடிச்சுட்டா துப்பு இருக்கா? அதை செய்ய துப்புக்காக தான் நாங்கள் எதிர்க்கிறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது எந்த ஒரு ஜாதிக்குமானது அல்ல, எந்த ஒரு மதத்திற்குமானது அல்ல, எந்த ஒரு ஜாதிக்கு எதிரானது அல்ல, எந்த ஒரு மதத்திற்குமான மதத்துக்கும் எதிரானது அல்ல. இங்கே உட்கார்ந்து இருக்கிற பெரும்பான்மை கூட்டம், 90% கூட்டம் இந்து மக்கள். இப்போ பூவும் போட்டா உட்கார்ந்து இருக்கிறீங்க, இந்த மக்கள் நாங்கள் ஆண்டாண்டு காலமாக கிறிஸ்துவராக இருந்தாலும், இந்துக்காக இருந்தாலும், முகமதியராக இருந்தாலும், வேற எந்த சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும், நாங்கள் நட்புறவு பழகி 50 ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே நாங்கள் மிகப்பெரிய பண்பாடு மிக்கவர்களாக, நாகரிக மிக்கவராக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பண்பாடு மிக்க, நாகரிக மிக்க இந்த பண்பாட்டு நாகரிகத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் இந்த நரேந்திர கும்பல்கள் என்ன செய்து, மோடி கும்பல்கள், இந்த மோடி கும்பல்களுக்கு ஒத்துவதற்கு ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் உலக மகா நாயகனா, அவர் பேர் கமலஹாசனா. நான் கேட்கிறேன், கமலஹாசன் அவர்களே, ஏற்கனவே ஒரு பிக் பாஸ் எடுத்தீங்க, ஏதோ ஒழுங்கா நடத்துவீங்க அப்படின்னு சொல்லி அதை மன்னித்து விட்டோம். இப்ப 2வது ஒரு பிக் பாஸை எடுத்து என் தமிழ்நாட்டின் பண்பாட்டை, கலாச்சாரத்தை, நாகரிகத்தை, என் இளைய தலைமுறையின் நெஞ்சியில் நீங்கள் இன்றைக்கு வஞ்சத்தை வளர்க்கிறீர்கள், விஷத்தை கட்டி கொண்டிருக்கிறீர்கள். அதை அழித்தொழிக்க இன்றைக்கு இளைய தலைமுறை வீடு கொண்டு வீதிக்கு வந்தால்
ஒரு விஜய் தொலைக்காட்சியுடைய பிக் பாஸ் நிகழ்ச்சியே நடக்காது. நான் ஓட்டெடுப்பு நடத்துறேன், என் தாய்மார்களே அந்த பிக் பாஸ் பேசிக்கிற பேச்சும் அங்க ஒருத்தவ மூணு பேரை சுத்துறதும் மூணு பேருக்கிட்ட படுக்க விரும்புறதையும் நீங்க அனுபவிப்பீங்களா சொல்லுங்க, எங்க சொல்லுங்க, பிக் பாஸ் அனுபவிக்கிறமா தடுக்கிறமா, பிக் பாஸ் தடுக்கிறமா, பிக் பாஸ் தடுக்கிறமா? ஆனா தமிழ்நாட்டுல எடப்பாடி அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், ஏன் வெட்டி பாக்குறேன், ஏன் வேடிக்கை பாக்குறானா? பெண்களாகிய நீங்க உங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை என்ற பிரச்சனைக்காக குளத்தோட ஓட்டு வந்து கூடாது, உங்க தாலி அதுக்கு மதுவாட கடையை விற்கிறாரே அதை எதிர்த்து போராட வீதிக்கு வந்துட கூடாது. நீங்க காமத்தை களியாட்டத்தை கண்டத பேசுறது, ஒரு பொம்மை இங்க உட்காந்துட்டா இப்படிதான் பேசுவாங்களா, ஒரு குடும்பத்துல பத்து பேரை ஒன்னா விட்டா இப்படிதான் பேசுவாங்களா, எங்கேயோ ஒரு பெண் ஒரு தாய் கணவனுக்கும் அவர்களுக்கும் முரண்பாடு ஏற்பட்ட போது அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து கோடிக்கணக்கான மக்கள் பார்க்க இடத்தில் உட்கார வைத்து பச்சபட்சியாக நீ எப்படி போன, நீ யாரோட கொடுத்த, உனக்கு எப்படி வந்தது, எப்படி போன் வந்துச்சு, எப்படி முத்தம் கொடுத்த, எப்படி அவன் கட்டி பிடிச்சா, காட்சிப்படுத்தி விற்பனையாக்கிறன், கேவலமான ஈரத்தனமான வேலை செய்கிறீர்களே. இதான தமிழ்நாடு, இதா கண்ணகி பிறந்தவன், இதா பண்பாட்டு கலாச்சாரம் நாகரிக முக்கியமன் சொல்லுங்க. அத்தனையும் பாழாக்க இந்த கூட்டத்தை கட்டி கேட்பது, அதற்காக எத்தனை வழக்குகளையும் சந்திக்க தயாராக இருக்கிற இயக்கம் தமிழக ஆளுநர்கள் கட்சி. எச்சரிக்கை, இந்த இரண்டு தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் எச்சரிக்கை, உங்கள் நேரத்துக்கு வர வேண்டும், நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும், கோடிக்கணக்கில் உங்களுக்கு விளம்பரம் வர வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் எங்கள் பெண்கள் எங்கேயோ அங்கொன்றும் இங்கொன்றும் செய்கின்ற தவறை தமிழ்நாடு முழுவதும் இப்படிதான் நடைபெறுவது போல் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி அந்த இரவு நேரங்களில் அந்த தொலைக்காட்சி முன்பாக என் பெண்களையும் குடும்பத்தையும் குடும்ப குடும்பமாக உட்கார வைத்து ஒரு கருத்தை திணிக்கிற இந்த கருத்து திணிப்பை நான் நன்மையாக கண்டிக்கிறேன். கமல்ஹாசன் அவர்களே, நீ மிகச்சிறந்த நடிகன், அது எங்களுக்கு மாற்று கருத்தில்லை, நீங்கள் உலகமாக நடிகன் ஏற்றுக்கொள்கிறோம், அந்த நடிப்பு என்பது ஒரு வரம்புக்குள் இருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் ஏன் உங்கள் பழைய கதைகளையும் அரசியல் ரீதியாக நாங்கள் விமர்சிக்க விரும்பவில்லை, ஆனால் நீங்கள் நடத்துகிற அந்த காட்சி அமைப்புகள், அந்த பேச்சு முறைகள், அந்த அரங்குக்குள் நடைபெறுகின்ற குத்தாட்டங்கள், இது எங்கள் மண்ணில் ஒத்து வராது, எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை அனுமதிக்க முடியாது, இதை மாற்றிக்கொள்ள வேண்டும், இதை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் வேலுமனுடைய போராட்ட வடிவம் எப்படி இருக்கும் என்பது அருமை நண்பர் கமல்ஹாசன் அவர்களுக்கு தெரியும், செட்டு போட்டு நடத்துற விஜய் டிவிக்கும் தெரியும். காரணம், ஏற்கனவே ஒரு முறை கேரள பெண்கள் அழகா தமிழ்நாட்டு பெண்கள் அழகான தலைப்பு பாருங்க, நாட்டுல ரொம்ப முக்கியமா குடிக்க தண்ணி இல்ல, படிக்க பள்ளிக்கூடம் இல்ல, பால்வாடி இல்ல, விலைவாசி ஆகி போச்சு, ரோடு இல்ல, இந்த பிரச்சனை எல்லாம் குறித்து விவாதிக்க மாட்டாங்க, என்ன விதிக்கிறான், கேரளா பெண்கள், கேரளத்து பெண்கள் அழகா இருக்கா, தமிழ்நாட்டு பெண்கள் அழகா இருக்கா, இது குறித்து ஒரு தலைப்பு குறித்து ஒரு விவாதம். அப்புறம் நாங்க சொல்ல வேண்டிய சொன்னோம், அப்புறம் நிறுத்திக்கிட்டீங்க, உங்களோட நன்றியோட மாண்போட நன்றி சொன்னோம். ஆனா இன்னைக்கு விஜய் டிவி இந்த மண்ணில் விஷத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறது, இளம் பெண்கள், இளம் மாணவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மனங்களே நீங்கள் இன்றைக்கு நஞ்சை விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், மாற்றிக்கொள்ளுங்க, உங்கள் ஸ்கிரிப்டை மாற்றுங்க, நாட்டுக்கு அந்த அதன் கூட ஒரு 10 கோடிக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க, அதனோட ஒரு நல்ல செய்தியை சொல்லுங்க, இளைய தலைமுறைக்கு பெற்ற தாய் நான் கேட்கிறேன், இன்னைக்கு எந்த ஒரு இளைஞனாவது எந்த ஒரு இளைஞாவது தன்னை 10 மாதம் தொந்தி சரியை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையரை வணங்கி அவர்களை தெய்வமாக போற்றுகிற பண்பாடு மிக்க கலாச்சாரத்தை நீங்கள் உங்க தொலைக்காட்சியில வளர்த்து கொடுங்க, நாங்க உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுறோம், இது குஷ்புக்கு கோயில் கட்டிய கும்பிடுங்க, நாடு இந்த நாடு இந்த மண்ணு, அப்படி நல்ல விஷயங்களை கொடுங்க, நல்ல செய்திகளை கொடுங்க, தமிழனுடைய மரபுகளில் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, இது திருக்குறளை குறித்து அதனுடைய நெறிமுறைகளை குறித்து சொல்லுங்க, இந்த கீழ்கீடு அகழ்வாராய்ச்சி செய்தியை சொல்லுங்க, பூம்புகார் அகழ்வாராய்ச்சி மறைக்கப்பட்ட உண்மை வரலாறுகளை தொகுத்து வெளியிடுங்க, ஒரு நல்ல ஒரு ஷோ நடத்துங்க, யார் வேணான்றா, இன்னைக்கு பல தொலைக்காட்சிகள் அதே தொலைக்காட்சியில கோபிநாத் போன்ற ஷோ நடத்துறாங்க, கார்த்திக் சரவன் நடத்துறாரு, இங்க குரா நடத்துறாரு, செந்தில் நடத்துறாரு, கம்பி டிவியில பாண்டே நடத்துறாரு,
மக்களை விழிப்புணர்வு செய்யக்கூடிய மக்களை ஆட்சியாளர் அரசியல்வாதிகளை அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி எழுப்புகிற சுண்டுகளை நீட்டி இதற்கு பதில் சொல்லிவிட்டு போங்க என்று சொல்லக்கூடிய கருத்தாக மிக்க பிரச்சனைகளை அதை கொண்டு வந்து வைங்க, அதை விட்டுவிட்டு என்னால உள்ள போட்டு உள்ள அனுப்புறீங்க, உன் பொண்டாட்டிக்கு உன் பொருள் போடுங்க, ஆனா அது போட்டு திணியுது, அதனாலதான் நீ எப்படி போட சொல்ற நிறுத்திக்கீங்க. அதனால் எங்களை பொறுத்தவரையில் இந்த ஓட்டு சீட்டு நோட்டு இது எல்லாம் கடைசிதான். இந்த தமிழர் நிலத்தில் எவன் வாழ அளவுக்கு மீறி நாட்டினாலும் நீட்டினாலும் ஒத்த நெருப்பதற்காக மட்டும்தான் தமிழக ஆளுநர்கள் இது போய் அவங்ககிட்ட பள்ளியிட்டு போய் ஒரு சீட்டு கொடு அரசிட்டு கொடு இல்ல ஏதோ அவனுக்கு ஓட்டுக்கு வந்து ஓட்டு கேட்கறேன் நான் அவனுக்கு பிரச்சாரம் செய்யறேன் ஏதாச்சும் துட்டு கொடுத்து கேட்கறேன் வேலுமுருகன் டோல் கேட்டா சொல்லி பார்ப்பான், ஒரு முறை சொல்லுவான், ரெண்டு முறை சொல்லுவான், மூணு முறை சொல்லுவான், மூணாவது முறை டோல் கேட்ட வேலுமுருகன் ஆரம்பிச்சுவான். இதுதான் எங்களுடைய திட்டம், இதுதான் எங்களுடைய கொள்கை. இதுக்காக நீங்க வன்முறையாளர் சொல்லுங்க நன்முறையாளர் சொல்லுங்க அதெல்லாம் எங்களுக்கு இல்ல. மத்திய அரசுல இங்க இருக்கிற இந்திக்காரன் படம் விட்ட நீங்க எங்க பார்த்தாலும் கிட்ட மூலம் முழுக்க போனா அவனா இருக்கிறான், பேங்க்ல அவனா இருக்கிறான், தமிழ ஒருத்தனுக்கு எந்த வேலையும் கிடையாது, பேங்க்ல அவனா இருக்கிறான், ரயில்வே துறை பூரா அவனா இருக்கிறான், அப்படி சாட்டு பூரா அவனா எடுக்கிறீங்க, ஐசிஎஃப் அவனா இருக்கிறான், ஆர்பூர்ல அவனா இருக்கிறான், ஏர்போர்ட்ல அவனா இருக்கிறான், காய்கறி கடை விற்கிறதுக்கு வந்துட்டான், பூரி பச்சை விற்க வந்துட்டான், சும்மா கோலாடி விற்கிற கத்தி விற்கிறதுக்கு வந்துட்டான், மார்க்கெட்ல உட்காந்துக்கிட்டான், கடையை போட்டான், எல்லா இடத்துலயும் அவன் வந்து உட்காந்துட்டான். அப்ப நாங்க எங்க வாழ்றது, அப்ப நாங்க சொல்றோம் எங்களுக்கான வேலை வாய்ப்பு பறிக்கப்படுகிறது அகற்றணும் சொல்றோம், அகற்ற மாட்டேன்றீங்க, அஸ்ஸாம் போன உட்கார வச்சுட்டான், அவனுக்கு ரேஷன் கார்டு வாங்கி தரதுக்கு, குடும்பத்தை வாங்கி தரதுக்கு, அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை அட்டன் பண்றதுக்கு அசாம் பவன் சொல்லுங்க, அசாம் பவன் இருக்கா இல்லையா, ஒரிசா பவன் இருக்கா இல்லையா, நவீன் பட்நாயக் வந்து திறந்து வச்சிருக்கா இல்லையா, அதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியே தொடர்பாளர்கள் போட்டுக்கிறாரா இல்லையா, என் நாட்டுல என்ன அசாம் பவன், நான் போய் அசாம் பவன் தமிழ்நாட்டு பவன் அமைக்க முடியுமா, நான் போய் ஒரிசாவில் அமைக்க முடியுமா, நான் போய் பீகார்ல பவன் வைக்க முடியுமா, மராட்டியாவில் ரயில்வே தேர்வுக்கு எழுத நம்ம போய் ரயில்வே ரயில்ல இறங்கின உடனே நம்ம அடிக்கிறவன வெட்டுறான குத்துறான, நாங்க இங்க இல்லையாவது தமிழ்நாட்டுல எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களாவது இங்க உட்கார்ந்து இருக்கிற எங்களுடைய கட்சிக்காரர்கள் ஒரே ஒரு வேறு மாநிலத்தை சேர்ந்தவரை நாங்க வெட்டியதாக குத்தியதாக வரலாறு உண்டா, இதுவரையும் மணிக்கு போட்டு எங்கூட்டு காசு இன்னைக்கு எப்படி ஒரு லட்சம் உங்களுக்கு செலவு இருக்கும், பேனரு தட்டி போஸ்டரு சோரொட்டி இதெல்லாம் செலவு பண்ணி நாங்க தொண்டாய் உள்ள கட்டிட்டு நாங்க தான் போயிட்டு இருக்கோம். ஆனா நீங்க நம்ம நொங்கு சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறீங்க, எல்லா வேலையும் கைப்பற்றிக்கிட்டே இருக்கிறீங்க, அப்ப எவ்வளவு நாளைக்கு நாங்க போராடுவோம், எவ்வளவு நாளைக்கு கத்துவோம், ஒரு கட்டத்துல கட்டி கட்டி பார்ப்போம், ஆர்ப்பாட்டம் பண்ணி பண்ணி பார்ப்போம். அப்ப நம்ம வேலுமுருகன் ரொம்ப ஓவரா பண்றான், புடிச்சு உள்ள போட்டீங்க, ஒரு மாசம் போயிட்டு வந்தா பெரிய போராட்டம் நடத்தினேன், கண்டிஷன் பேர் கன்னியாகுமரி போட்டீங்க, அதுக்குள்ள 50,000 பேர் திரட்டினேன், இது வந்து சும்மா 300 பேர் 500 பேர் வச்சு திரட்டுறது எதுக்குன்னா, எங்களுடைய வழிகளை எங்கள் கோபத்தை எங்களுடைய நியாயத்தை எங்கள் தர்மத்தை எங்கள் நீதியை இங்கே வந்திருக்கிற எங்களுடைய பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக உளவுத்துறை நண்பர்களின் சார்பாக ஆளுகின்ற அரசின் காதுகளுக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு வழிமுறை, ஒரு ஜனநாயகம் எங்களுக்கு வலுத்தளித்த ஒரு வழிமுறை, இந்த வழிமுறையை கைப்பற்றி அதன் ஊடாக உங்களுக்கு இந்த செய்திகளை சொல்லுகிறோம், எங்கள் மண்ணில் இந்த அநியாயம் நடக்கிறது, இந்த அக்கிரமம் நடக்கிறது, இதை தடுத்துக் கொள்ளுங்கள், இதை நிறுத்திவிடுங்கள், இது வேண்டாம், இது தீங்கானது என்று சொல்லுகிறோம், அப்படி இதை நிறுத்தவில்லை முயற்சிகள்